ஒன்றிய அரசு வரி பகிர்வை முறையாக வழங்காததால் மாநிலங்களுக்கு வரி சுமை. மாநிலங்களுக்கான வரி பகிர்வை 50% அதிகரிக்க 16வது நிதி ஆணையக்குழு ஆலோசனையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். பேரிடர் துயர் துடைப்பு சமூக நலத்திட்டங்களுக்கான நிதியை வழங்க பரிந்துரைக்க வேண்டும் என முதலமைச்சர் வேண்டுகோள். சிறப்பாக செயல்படும் மாநிலங்களுக்கான நிதியை குறைப்பதால் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி பாதிக்கும் எனவும் கருத்து. தங்கம் விலை சவரனுக்கு 480 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் ஆபரண தங்கம் சவரன் 55,960 ரூபாய்க்கு விற்பனை. ஆய்வு மாணவர்களுக்கு பல்கலைக்கழக வழிகாட்டிகள் எந்தவிதமான துன்புறுத்தல்களையும் கொடுக்கக்கூடாது. அனைத்து பல்கலைக்கழக பதிவாளர்களுக்கும் உயர்கல்வித்துறை சுற்றறிக்கை. பெரியகுளம் சுற்றுவட்டாரங்களில் பெய்த கனமழையால் கும்பக்கரை அருவியில் ஆர்ப்பரிக்கும் வெள்ளம். நீர்வரத்து சீராகும் வரை அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை. அரியலூரில் தொடர் மழையால் நிரம்பி வழியும் கரைவெட்டி பெரிய ஏரி. கழுங்கு ஓடையில் பெருக்கெடுத்த வெள்ளத்தால் சுமார் 500 ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கின. வெற்று வார்த்தைகளும் வீண் சவடால்களும் மக்கள் நலனுக்கான பயணத்தை தடுக்காது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி. அவிநாசி அருகே அதிமுக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றால் நாற்காலிகள் இலவசம் என அறிவிப்பு. கூட்டம் முடிந்த கையோடு நாற்காலிகளை தூக்கிச் சென்ற தொண்டர்கள். மனதில் தோன்றுவதையெல்லாம் சமூக வலைதளங்களில் எழுதுவதா? விசிக உட்கட்சி விவகாரங்கள் பொதுவெளியில் பகிரப்படுவதற்கு தொல் திருமாவளவன் அதிருப்தி. ஆன்லைன் மோசடியை அரங்கேற்ற வெளிநாடுகளிலிருந்து பயன்படுத்தப்படும் 5000 சிம் கார்டுகளை முடக்க முடிவு. மோசடி புகார்கள் அதிகரித்து வருவதால் தமிழ்நாடு சைபர் கிரைம் போலீசார் நடவடிக்கை. மணிப்பூரில் ஆளும் பாஜக கூட்டணியிலிருந்து தேசிய மக்கள் கட்சி விலகல். 1.5 ஆண்டாக நீடிக்கும் இன கலவரத்தை கட்டுப்படுத்தவில்லை என குற்றச்சாட்டு. டெல்லியில் காற்றின் தரம் மிகவும் மோசமடைந்ததால் பள்ளி மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள். அத்தியாவசிய பொருட்களை கொண்டுவரும் வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி. தெலுங்கானாவில் அனைத்து வகை மின்சார வாகனங்களுக்கும் வாழ்நாள் சாலை வரி பதிவு கட்டணம் ரத்து. புதிய மின் வாகன கொள்கை அடுத்த 2 ஆண்டுகளுக்கு அமலில் இருக்கும் என அறிவிப்பு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியில் அதிரடி மாற்றங்கள். கேப்டனாக பும்ரா நியமனம். KL ராகுல் தொடக்க வீரராக களமிறங்க வாய்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.